கலாத்தியர் 2:20 கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்கிற அடிப்படையில் நான் சில காரியங்களை கடந்த 2 நாட்களாக பேசும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கிறிஸ்துவனுடைய மற்றொரு சுபாவத்தை நாம் அறியும்படிக்கு தேவன் நமது கண்களை திறந்து தேவன் நம்மை வழி நடத்துமாறாக. அன்பான தேவ பிள்ளைகளே, வேதத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரித்திரத்தை எழுதின பரிசுத்தவான்கள் சொல்லும் பொழுது ஒவ்வொரு காரியங்களாக அவரை குறித்து அடையாளப்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:7 வாசிக்கும் பொழுது அங்கே பார்ப்போமானால், ஒரு பெண், 37 வாசிக்கும் பொழுது ஒரு பெண்ணை குறித்து எழுதியிருக்கிறது. 36 ஒரு பரிசேயன் ஒருவன், அந்த ஊரில் இருந்த ஒரு பரிசேயன், இயேசு தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவரை வேண்டிக் கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு அதை ஏற்றுக்கொண்டு அவனுடைய வீட்டிலே பிரவேசித்தார் என்று எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. பந்தி இருந்தார், பிரவேசித்தார். முதல் விஷயம், இயேசுவை யார் கூப்பிட்டாலும் அவர்களிடத்திலே அவர் போகிற ஒரு குணம் இருந்தது அவரிடத்திலே. அல்லேலூயா. கிறிஸ்துவின் சுபாவம் நல்லா கவனிங்க. இயேசு ஊழியம் செஞ்சதெல்லாம் யூத ஜனங்கள் மத்தியிலே, யூத ஜனங்கள் இஸ்ரவேலர்களுக்குள்ளே தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை செய்தார். அப்படி ஊழியம் செய்யும் பொழுது இங்கே பரிசேயன் என்று சொல்லுகிறது. பரிசேயன் என்று சொல்லும் பொழுது யார் என்று கேட்பீர்களானால், சத்தியத்தை அறிந்தவன் என்கிற பொருள். அதாவது இரண்டு விதமான வேதபாரகர்கள் இருந்தார்கள், ஒன்று சதுசேயர், ஒன்று பரிசேயர். சதுசேயர் என்றால் உயிர்த்தெழுதலும் ஆவியும் தேவதூதனும் இல்லை என்று சொல்லுகிறவர்கள். பரிசேயர் என்றால் உயிர்த்தெழுதல் உண்டு என்று நம்புகிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள். அப்படியானால் சத்தியத்தினுடைய கூர்நோக்கை சரியாய் அறிந்து பயணிக்கிறவர்கள். இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயமுடைய ஒரு மனிதன். அந்த மனிதனுக்குள்ளே ஒரு வாஞ்சை வந்தது, இயேசுவை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டு அவருக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று எண்ணினான். அதை அவரும் நிறைவேற்றி அந்த வீட்டிலே பந்தியிருந்தார் என்று எழுதியிருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே ஒரு பெண் வருகிறாள், வந்து அவருக்கு பின்னாக நின்று அழுது கொண்டிருந்தாள் என்று சொல்லி நீங்கள் அந்த பகுதியை பின்னாடி வாசித்து பாருங்க. லூக்கா 7:37 அந்த அதிகாரம் முடியும் மட்டும் நீங்கள் வாசித்து பாருங்க. அதில் அந்த வார்த்தைகள் தெளிவாய் அநேக காரியங்கள் எழுதியிருக்கு. நான் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன், இயேசுவின் குணம் எப்படிப்பட்டது என்பதிலே. ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. அன்பானவர்களே, இங்கே இந்த இங்கே நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவள் வந்து தன் 38 அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து, தன் தலைமையால் துடைத்து, அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள் என்று எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் நாம் பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம் என்று பாடுகிறோம். இங்கே பரிமள தைலத்தை பூசினாலாம் அவள், பரிமள தைலத்தை பூசினாலாம் வந்து. அல்லேலூயா. அப்படின்னா என்னங்க, வாசனை திரவியங்க அவருடைய பாதத்தில். இதில் நிறைய விஷயங்களுக்கு நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். இப்போ இந்த நேரத்தில் இவளுடைய அன்பு கூறுதல் வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர், ஏன்னா இந்த காரியத்தில் இந்த பரிசுன்னு ஒன்று நினைக்கிறான். என்ன நினைக்கிறான் தெரியுமா? 39 வாசிக்கும் பொழுது இதை கண்ட பரிசு என்ன நினைக்கிறான்னா, இவர் தீர்க்கதரிசியாக இருந்திருந்தார்னா தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னால் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாயிருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் இதைத்தான் சொல்றாங்க, சொல்றோம். எப்படி? நம்மளை விட, அதாவது நிறைய நேரம் நம்ம யாருன்னு மறந்துட்டு, இவ்வளவு பெரிய பாவி, இவ்வளவு பெரிய துரோகி, இவ சர்ச்சைக்கு வர்றாப்பார், இவ ஆண்டவரை தேடுறாப்பார், இவ ஆண்டவரை தேடுறாம்பார். இது வந்து உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் செய்கிற ஒரு காரியம். அநேக சபைகளிலே அநேக தேவ பிள்ளைகள் தன்னுடைய நிலை எங்கிருந்து ஆண்டவர் கொண்டு வந்தாருங்கிறது மறந்துட்டு மற்றவங்களை பார்த்து குறை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுதான் இன்றைக்கி நடக்குது. பெரியமானவர்கள் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. பட் த பெர்செப்ஷன் ஆஃப் காட், கிறிஸ்துவின் பார்வை அப்படி இல்லை.
எப்படி இருந்துச்சு தெரியுமா? எனக்கு கீழே பாருங்க, அடுத்த வசனங்களில் சொல்லும்போது சீமோனே, இயேசு அவனை நோக்கி சொன்னார், சீமோனே உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டார். போதகரே சொல்லும் அப்படின்னு கேட்குறான். உடனே அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் இரண்டு பேர் கடன்பட்டிருந்தார்கள், ஒருவன் 500 வெள்ளிக்காசு கடன்பட்டிருந்தான், மற்றவன் 50 வெள்ளிக்காசு கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். அல்லேலூயா. அதாவது பாவம் செய்து விட்டார்கள், ஒருவனுக்கு கொஞ்சமா ஒருத்தனுக்கு அதிகமா. இதுல ரெண்டு பேருக்கும் மன்னிக்கப்பட்டுச்சு, இதுல ரெண்டு பேர் யார் அதிகமாய் அன்பு கூறுவார் என்று கேட்டார். உடனே அவன் சொன்னான், அதிகமாக யாருக்கு மன்னிச்சானோ அவனுக்கு தவன் தான் அதிகமாக அன்பு கூறுவான். அதைத்தான் அந்த ஸ்திரீ செய்கிறாள் என்று சொல்லி ஆண்டவர் அதை அவனுக்கு விளக்கி காண்பித்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவனுடைய பாவம், திரளான பாவங்கள் மூடப்படும் பொழுது, திரளான அக்கிரமங்கள் மூடப்படும் பொழுது அவர்கள் அன்பு கூறுகிற விதங்கள் வித்தியாசப்படும். இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது போல் இருக்காது. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய டேஞ்சரான ஒரு காரியம் என்ன தெரியுமா? இதை இப்படி செய்யக்கூடாது, அதை அப்படி தான் செய்யணும், இப்படி தான் செய்யணும்னு சொல்லி தான் அறிந்தவைகளை குறித்து மற்றவர்களை குறை சொல்லி கொண்டிருக்கிற ஒரு நிலைமை. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருக்கும் பொழுது கிறிஸ்து அவனுக்குள் இருப்பாரானால் அவன் இன்னொருவனை குறை சொல்ல மாட்டான். அல்லேலூயா. தட் இஸ் த கேரக்டர் ஆஃப் கிறைஸ்ட். அதுதான் கிறிஸ்துவின் சுபாவம். இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க, யாரையாவது குறை சொல்கிறீங்களா? யாரையாவது வந்து அவமானப்படுத்தும்படி பேசுகிறீங்களா? யாரையாவது தேவையில்லாத வார்த்தைகளை சொல்கிறீ? நீங்கள் ஒருவேளை இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த பரிசனை இருதயத்தில் தான் நினச்சா பேசக்கூட இல்லைங்க. ஆண்டவர் இருதயத்து நினைவுகளை அறிந்திருக்கிறார், இருதயத்து நினைவுகளை அறிந்து பேசினார் சொல்கிறார் ஆண்டவர். எனக்கு அன்பானவர்களே, அதனால் அவருடைய சுபாவம் என்பது, நீ சின்ன பாவம் செஞ்ச, பெரிய பாவம் செஞ்ச, நீ இப்படி மோசமாக இருந்த, அப்படி மோசமாக இருந்த, அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நீ என் பிள்ளை. நீங்கள் அந்த அதிகாரத்தை கடைசியில் வாசிக்கும் போது என்ன சொல்லி எழுதியிருக்கோண்டா, மகளே உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, திடன்கொள், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தோடே போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரின் சுபாவம், நாம் வாசித்த அந்த வசனத்தின்படி இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். When Christ, கர்த்தர் நமக்குள்ளே பிழைத்திருக்கும் பொழுது, கர்த்தர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்முடைய பார்வை மற்றவர்களை பார்க்கும் பொழுது, ஹே எனக்கு தந்தாரையா கிருபை, அவனுக்கும் கொடுப்பாரு, அவளுக்கும் கொடுப்பாரு, இந்த அக்காவுக்கு கொடுப்பார், இந்த அண்ணனுக்கு கொடுப்பார், இந்த தம்பிக்கு கொடுப்பார், எஸ் என் ஆண்டவர்களை செய்வார், இந்த காரியம் நமக்குள்ள உண்டாகும். அல்லேலூயா. ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த கிருபை இருக்குதா? குறை சொல்லாத வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதா? ஜெபிக்கலாம், கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். மகிமையின் தகப்பனை, கேட்ட சத்திய வசனத்தின்படி கிறிஸ்துவானவர் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவர் அல்ல, அவர் மன்னிக்கிறவர், அவர்களுக்கு கிருபை தருகிறவர், அவர்கள் மேல் கரிசனையாய் இருக்கிறவர். அதே போன்ற ஒரு சுபாவத்தை ஆண்டவரே, கிறிஸ்துவானவர் எனக்குள் இருந்து நான் அவரில் பிழைத்திருக்க எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதியும். தேவ கிருபையின் கரம் இருப்பதாக, தயவு இருப்பதாக, எல்லா நன்மைகளின் பரிபூர்ணமும் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாகிற கிருபைகளும் ஒவ்வொருத்தர் மேலேயும் உண்டாயிருப்பதாக. ஆண்டவரே காத்துக்கொள்ளும், பலன் தாரும், சமாதானத்தினால் நிரப்பும். இந்த ஆண்டவரே நேரத்தில் ஆண்டவரே இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் பெருகுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.